நெக்லஸ் எப்படி இருக்கு சிவகாமி? உங்கள மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. என்ன மாதிரினா கருப்பால இருக்கும். இது வெள்ளக்கல் நெக்லஸ்ல கருப்பா இருந்தா என்ன? கருமையில தான் அழகு. காந்தல் தான் ருசின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த கண்ணனும் கருப்புதான், கருமாரி அம்மனும் கருப்புதான். அது சரி, என்ன திடீர்னு நெக்லஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் இந்த அதிர்ஷ்ட தேவதைக்கு அன்பு பரிசு. என்னங்க அதிர்ஷ்ட தேவதா ஆகாய தேவதன்னு சொல்லி மனுஷியா இருக்கிற என்ன மாத்திருவீங்க போல இருக்கே? மாத்தத்தான் போறேன். இந்த வீட்டுக்கு மகாராணியா, செங்கோலுக்கு பதிலா இந்த கொத்துச்சாவி எப்படி? இனிமே இந்த சக்கரவர்த்திக்கே பணம் தேவைனாலும் மகாராணி கிட்ட கை கட்டி வாய் பொத்தி காரணத்தை சொல்லிதான் காசு கேட்கணும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க சம்பாதிச்ச பணம் உங்களுக்கு இல்லாத உரிமையா? அதுக்கு சொல்லல சிவகாமி. எப்ப கொடுத்தாலும் யாரு கொடுத்தாலும் ஏன் எதுக்குன்னு காரணத்தை கேட்டு கொடுக்கறதுல தப்பே இல்ல. ஆமா, நான் உனக்கு பரிசு கொடுத்தேன், நீ எனக்கு என்ன கொடுக்க போற? என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்ல, அதனால நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்னு நான் வணங்குற அந்த தாய்க்கு தெரிஞ்சிருச்சுங்க. அதனாலதான் என் வயிற்றுல ஒரு குழந்தைய உருவாக்கி இருக்கா. அப்படியா சிவகாமி? என்ன விட பாக்கியசாலி இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. ஆமா, எத்தனாவது மாசம்? என்னது நாமத்தை காமிக்கிற? ஐயோ, நான் மாசத்தை சொன்னேன். மூணாவது மாசமா? சிவகாமி, இனிமேதான் உடம்ப பத்திரமா பாத்துக்கணும். பா, டாக்டர்மா போய் பார்த்துட்டு வருவோம். எதுக்குங்க? மூணு மாசம் தானே ஆகுது. அவன் பயப்படுறதுலயும் நியாயம் இருக்குமா? பிறக்க போற குழந்தை உன்ன மாதிரியே ஒரு கால் இல்லாம பிறந்துட்டா? சின்னமா கவலைப்படாதம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊமை பொண்ணுக்கு பேசுற குழந்தையே பிறந்திருக்கு. சிவகாமி, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துறேன்.